நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப். ஒரு சிந்தி வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் என்ற கேட்டுக்கக்கூடிய டவுட் என்னன்னா, ரீவல்யூஷன் பேப்பர் காப்பி இன்னும் வரல, எந்த எக்ஸாம் அப்ளை பண்றது, எப்படி முடிவு பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பேப்பர் காப்பிங்கிறது எல்லாத்துக்கும், யாருக்குமே என்ன வரலப்பா, எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்தே தீரும். ஏன்னா எல்லாருமே அமௌண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா கவர்மெண்ட் நம்ம தரப்புல இருந்து அமௌண்ட் நம்ம கட்டியிருக்கோங்க, சரிங்களா? ஸோ அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க, பேப்பர் வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சிக்கல் அப்படின்னா, அது வந்தால் தான் நம்ம வந்து இப்போ ரீவல்யூஷன் என்னென்னு பார்த்துட்டு அடுத்த எக்ஸாம் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம்னு முடிவு பண்ண முடியும். ஸோ அதுதான் பெரிய சிக்கல். இப்போ வெயிட் பண்ணலாம்னு நினச்சோம் அப்படின்னாலும், இப்போ பாருங்கள், ஜனவரி 20 டேட் வந்து அப்ளிகேஷன் டேட் முடியுது, ஒரு 20 டேட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ளிகேஷன் நம்ம ஜெராக்ஸ் காப்பியே வரல, ரீவல்யூஷன் போட்டது ஜெராக்ஸ் காப்பி வரல. ஜெராக்ஸ் காப்பி வந்து அதுக்கப்புறம் அவங்க ரீவல்யூஷன் டேட் விட்டு ரீவல்யூஷன் அப்ளை பண்ணி ரீவல்யூஷன் ரிசல்ட் வரதுக்குமே நம்ம வந்து கரெக்டாக அந்த டேஸ் இருக்கிற டேஸே கரெக்டாக இருக்குங்க. இது கூட நம்ம பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். எல்லாமே வந்து முன்னாடியே ரீவல்யூஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியோ ஒன்று கடைசி நாளுக்கு முன்னாடியாவது முடிக்க பார்ப்பாங்க. ஏன்னா போன தடவை அதே மாதிரி தான் நடத்துகிறாங்க. போன தடவை எக்ஸாம் அப்ளிகேஷன் கிட்ட முடிவு போகுது, அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து ரீவல்யூஷன் ரிசல்ட்டே விட்டாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ரீவல்யூஷன் ரிசல்ட் விட்டாச்சு, எக்ஸாம் டேட் முடியறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எல்லா ப்ராசஸும் முடிச்சிருங்க. எக்ஸாம் அப்ளிகேஷன் என்னென்னு இது பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பெண்டிங்கில் வைங்க. ஃபீஸ் கட்டுறது பெண்டிங்கில் வைங்க. கடைசி டேட் வரைக்கும், அதாவது ஒரு 15 டேட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நமக்கு தெரிஞ்சிடும், முன்னாடி தெரிஞ்சிடும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி முன்னாடி வரல, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வரல அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிபிள் இல்லை. எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட் இருக்கு இல்லையா, அது முடியறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியாவது நமக்கு ஜெராக்ஸ் காப்பி கையில் வந்திருக்கணும், எல்லோரும் கையில் இருக்கணும். அது இருந்தால் தான் அடுத்த ரீவல்யூஷன் போட்டு அதுக்கான ரிசல்ட் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. இதுக்குள்ளே அப்ளிகேஷன் டேட் முடியறதுக்குள்ளே அது வரலனாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜனவரி ஒரு 10 டேட் வரைக்கும் பாருங்கள், அது வரல அப்படின்னா நம்ம அடுத்தபடியே எக்ஸாம் வந்து என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணுமோ அதை அப்ளை பண்ணிடுங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயந்துக்கிறாங்க, சார் வந்து இப்போ நான் பாஸ் ஆகிட்டுனா அதே எக்ஸாம் அப்ளை பண்ணி வைக்கிறேன், தப்பு இல்லையா சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதாவது பாசிபிலிட்டி நான் சொல்லிட்டுங்க, இந்த மாதிரி ரீவல்யூஷன் அந்த எப்போ வரும் அப்படிங்கிற பாசிபிலிட்டி நான் சொல்லிட்டேன். பேப்பர் காப்பி இன்னும் வரல. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி பயம் இருந்துச்சுன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறது தப்பு இல்லைங்க. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் போகாமல் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் இப்போ ரீவல்யூஷன் பாஸ் பண்ணிவிட்டேன் சார், அப்ளிகேஷன் நான் போட்டுட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை ஆகாதான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரீவல்யூஷன் பாஸ்ன்னு வந்துருச்சுனா எக்ஸாம் போகாமல் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஓகேங்களா? அப்ளை பண்ணுறது பண்ணி வைங்க. சரி ஓகே, நான் இப்போ வந்து நான் சீனியர் பண்ணும் சார், நான் வந்து ஜூனியர் சர்டிஃபிகேட் எனக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெளிவாக புரிய மாட்டேங்குது. ஜூனியர் பண்ணுறதோட எலிஜிபிலிட்டி 10th பாஸ் பண்ணியிருந்தால் ஜூனியர் ஷார்ட்ஹண்ட் ஜூனியர் நீங்கள் எலிஜிபிள். சீனியர் பண்ணுறதோட டேரக்ட் சீனியர் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், டேரெக்டாக சீனியர் பண்ணலாம். அப்போ ஜூனியரும் 10th பாஸானு கேட்டிங்கன்னா 10th அப்பியர், ஆக்சுவலாக அது அதோட எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா 10th அப்பியர் டே. 10th வந்து நீங்கள் எக்ஸாம் போயிருந்தாலே போதும், சரிங்களா? அது நீங்கள் போயிருந்தாலே போதும், அது நீங்கள் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஷார்ட் அண்ட் ஜூனியருக்கு தமிழ்நாட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும். நான் சீனியர் பண்ணும் சார், டேரெக்டாக சீனியர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, 10th முடிச்சவங்க யாராக இருந்தாலுமே 10th நீங்கள் கம்ப்ளீட்டட் அப்படின்னா டேரக்ட் சீனியருக்கு, ஜூனியர் பண்ணாமே டேரக்டாக வந்து சீனியர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ டைப்ரைட்டை பொறுத்த வரைக்கும் 8th முடிச்சுட்டு தான் நீங்கள் ஜூனியர் பண்ணிக்கலாம், சரிங்களா? சீனியர் ஸ்ட்ரைட்டாக சீனியர் பண்ணணும், ஜூனியர் பண்ணாமே ஸ்ட்ரைட்டாக சீனியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், புரியுதுங்களா? அல்லது வந்து நான் என்ன 10th முடிக்கல சார், சீனியர் பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜூனியர் கிரேடு முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் 8th முடிச்சிருப்பீங்க, ஏன்னா 8th முடிச்சிருந்தால் நீங்கள் ஜூனியர் முடிக்க முடியுங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஜூனியர் கிரேடு கம்பல்சரி வச்சிருக்கணும். 10th முடிச்சிட்டிங்கன்னா டேரக்ட் சீனியருக்கு எலிஜிபிள், ஓகேங்களா? அப்ளை பண்ணுறது டேரெக்டாக சீனியராக பண்ணி விட்றாங்க, ஜூனியர் பண்ணிட்டு தான் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் எலிஜிபிலிட்டி. ஸோ அந்த இதை ஃபுல்லாக நல்லா படிச்சு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஷார்ட் ஹேண்ட்ஸ் இதுக்கு வந்து டைப்ரைட்டிங் ரெண்டுமே வந்து நான் சொல்லிட்டேன். இதோட எலிஜிபிலிட்டி நல்லா புரிஞ்சுக்குங்க. டேரக்ட் சீனியர் தாராளமாக பண்ணலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இப்போ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அப்ளிகேஷன் போடணுமோ அது கரெக்டாக நீங்கள் முடி டிசைட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறத போட்டுருங்க, ஓகே? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தமிழாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து நீ சீனியருக்கு ரெடி ஆகிட்டிங்க அப்படின்னா சீனியர் போட்டு எக்ஸாமே அப்ளை பண்ணிடுங்க, ஜூனியர் வந்தால் தான் சீனியர் பண்ணணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. சீனியருக்கு ரெடி ஆகிட்டால் சீனியர் போடுங்க, அப்படின்னா எகைன் ஜூனியரே போடுங்க, தப்பு கிடையாது, ஓகேங்களா? எகைன் நான் மேக்ஸிமம் தமிழில் வந்து சீனியருக்கு வந்துடுறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துடுறீங்க. அதனால் நீங்கள் இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் சீனியருக்கு பண்ணிவிட்டு நான் சீனியருக்கு ரெடி ஆகிட்டேன் சார், நான் வந்து சீனியரே பண்ணுறேன் அப்படின்னா சைட்டாக சீனியர் பண்ணிக்கலாம், ஜூனியர் வந்தால் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, ஜூனியர் சர்டிஃபிகேட் தேவையும் கிடையாது, சைட்டாக சீனியர் போகிறதுக்கு அதோட எலிஜிபிலிட்டி நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஆனால் இங்கிலீஷில் என்னன்னா அவ்வளோ சீக்கிரம் சீனியருக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும் ரெடி ஆகிறதுக்கு, அதனால் நீங்கள் ஜூனியர் அகைன் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு அது முடிவு பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஓகே, கரெக்டாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி டைப் ரைட்டிங்கும் நான் சொல்லிட்டேன். ஸோ டைப் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் எதுக்கு ரெடியாக இருக்கீங்க, இப்போதைக்கு வந்து எதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்து அப்ளை பண்ணிக்கிங்க, சரிங்களா? நன்றி.